கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் தனக்கே உரிய பாணியில் நல்ல கருத்துக்களை சுவைபட எடுத்து வைத்திருக்கிறார். அதில் ஒரு செய்தி ஒன்று சொன்னார். இப்போல்லாம் அந்த காலத்தில் பெண்கள்லாம் காலையிலே எழுந்து அதிகாலை பொழுதிலே வாசல் தெளித்து கூட்டி அதை கோலம் போட்டார்கள், இப்போல்லாம் ராத்திரியிலே போட்டுட்டு படுத்துக்கிறாங்கன்னார். ஒரு உண்மை அவருக்கு தெரியாது. ஏன் இப்போல்லாம் ராத்திரியிலே கோலம் போடுறாங்கன்னா, நம்மளும் கூட இருந்து ஹெல்ப் பண்ணுறான். ஆமாம், அது தனியாக போடாது, அவனும் கூட இருந்து உதவி செய்கிறான். பகலில் செய்ய முடியாது, அது ஒரு மாதிரியாக இருக்கும். அதனால தான் அந்த மாதிரி ஒரு செயல்பாடு இப்போ நடக்குது. மிக அருமையாக பேசி முடித்திருக்கிற கண்ணதாசனுக்கு ஏறி பாடியிருக்கிறார். பாவம் அண்ணா சிங்கார் வேறு அவர் பாடு சேவனேன்னு உட்காந்துங்கிறார். என்ன எழுதிங்கிறீங்க, என்ன பண்ணுறீங்க, அவர் எது பண்ணாலும் அவருக்கு தப்பாகவே தெரியுது. அதனால் இப்பொழுது பாருங்கள், நம்முடைய அண்ணா சிங்காரவேல் அவர்கள் புதுமை தாயே அதிகமான நிறைவான மகிழ்ச்சியை தரும். இப்பொழுது புதுமையை பேசுவதற்கு இதோ நம்முடைய அண்ணா சிங்காரவேல் வருகிறார். இன்னைக்கு இருக்கிற அத்தனை புதுமைகளையும் அனுபவிச்சுட்டு இருக்கிறார். இன்னைக்கு இருக்கிற அத்தனை, வீட்டுக்கு போனீங்கன்னா இன்றைக்கு கையில் செல்ஃபோன் வச்சுருக்கார், 10,000 ரூபா செல்ஃபோன் வச்சுருக்கார், வண்டி வாகனம் வச்சுருக்கிறாரு, வீட்டில் போனீங்கன்னா ஃப்ரிட்ஜிலேருந்து வாஷிங் மிஷின்லேருந்து அத்தனை புதுமைகளையும் அனுபவிச்சுக்கிட்டு இன்றைக்கி புதுமையெல்லாம் தேவையில்லைன்னு பேச வந்திருக்கிறார். அதில் வேறு என் வேஷ்டியை பற்றி, நான் வேஷ்டி கண்ணதை பற்றி சொன்னார். இது தற்காலிக ஏற்பாடு தான். அவர் ஒரு மணி நேரம், அவருக்கே அது ஒரு மணி நேரம் தான். அதில் புதுமை ஒரு முலாம் பூசியிருக்கோம், அவ்வளோதான். வாழ்க்கையில் பழமைங்கிற முலாம் பூசிக்கிட்டு நம்ம புதுமையில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், அதான் யதார்த்தம். ஏன்னா அமெரிக்காவில் ஒரு கண்காட்சி நடந்ததான். அந்த கண்காட்சியில் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, இது நெப்போலியன் பயன்படுத்தின கத்தி, இது நெப்போலியன் பயன்படுத்தின கத்தின்றிருக்காரு ஒருத்தர். பக்கத்தில் இருந்து ஒரு பார்த்த ஒருத்தர், சார் நெப்போலியன் பயன்படுத்தின, மாவீரன் நெப்போலியன் பயன்படுத்தின கத்தின்னு சொல்கிறீங்க, கத்தி ரொம்ப புதுசாக இருக்கே அப்படின்னு இருக்கார். ஆமாம், புடிய 4 தடவை மாற்றிருக்கோம், கத்தி 6 தடவை மாற்றிருக்கோம்ன்றார். அப்போ அது நெப்போலியன் பயன்படுத்தின கத்தியா? எல்லாமே இன்றைக்கு இருக்கிற பழமைகள் எல்லாம் முலாம் பூசப்பட்டு புதுமைகளாக மாறிவிட்டு, நீங்கள் வேணால் பழமை பழமைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கலாம், எல்லாம் மாறிடுச்சு சார். நீங்கள் சொல்கிற கூட்டு குடும்பத்தை நான் ஆதரிக்கிறேன். கூட்டு குடும்பத்தை நான் வேண்டாம்னு சொல்லலை, இங்கே யாருமே இன்னைக்கு இருக்கிறவங்க கூட்டு குடும்பம்லாம் வேண்டாம்னு சொல்லலை. இன்னைக்கு காலத்தினுடைய கட்டாயம், இன்னைக்கு ஒரு காலத்தில் ஒரு வீட்டில் இருந்தவங்க அண்ணன் தம்பி அப்பா எல்லாரும் ஒரு வேலை செய்தார்கள், ஒரே ஊரில் இருந்தாங்க, ஒரு வீட்டில் இருந்தாங்க. இன்னைக்கு அப்படி இல்லை, அண்ணன் ஒரு வேலை, அப்பா ஒரு வேலை, தம்பி ஒரு வேலை, ஆளுக்கு ஒரு ஊர், ஆளுக்கு ஒரு நாடு என்கிற இருக்கிற போது கூட்டு குடும்பம் என்பது சாத்தியம் இல்லை. அதுதான் நாங்கள் புதுமைன்னு சொல்கிறோம், வேறு வழி இல்லை, எல்லாத்தையும் சொல்லக்கூடாது. இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா, எங்களுடைய புதுமை என்பது தேடல், பழமை என்பது தேக்கம். இன்னும் சரியாக சொல்லணும்னா, எங்களுடைய பழமை என்பது கண்ணாடி, புதுமை என்பது முகம். அதை தான் நாங்கள் சொல்கிறோம். முகத்தை தான் நம்ம கண்ணாடி அப்படியே தான் இருக்கும், ரசம் போயிடும் கூட, நம் முகத்துக்கு தான் தேவை பொழிவு. இதுதான் யதார்த்தமான வாழ்க்கை. எனக்கு என்ன பெரிய சந்தோஷம்னா, ஒரு அற்புதமான நடுவர், உண்மையிலேயே பார்க்க வந்த பார்வையாளர்களை ரசிக்க வைக்கிற நடுவர்களுக்கு மத்தியில் பேச்சாளர்களையே ரசிக்க வைக்கிற ஒரு நடுவர். இன்னும் சொல்லணும் அப்படின்னா, ஒரே வரியில் சொல்லணும்னா, ஒரு ஒரிஜினல் நடுவர் அவர். ஏன் ஒரிஜினல் நடுவர் சொல்கிறேன்னா, நாட்டில் எல்லாத்துலேயும் டூப்ளிகேட் வந்துருச்சு இல்லை, எல்லாத்துலேயும் டூப்ளிகேட். எங்கள் ஊரில் போன வாரம் ஒரு டாக்டரை கைது பண்ணாங்க, போலி டாக்டரை. எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு கேட்குறீங்களா? ஒருத்தன் வயிற்றில் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு ஒரு சொம்பில் தண்ணியை கொடுத்து குடுறான்னு இருக்கார். அவன் ஏன் கேட்டிருக்கான், எங்கேயாவது ஒழுகுதான் பார்ப்போன்னு இருக்காரு, தையல் போட்ட இடம் ஒழுகுதான் பார்த்துருக்கார். அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு. சாமியார் பற்றி சொல்ல வேண்டியதில்லை, அங்கங்கே இருக்கிறாங்க. அண்ணா சிங்கார் சொல்கிறது உண்மை தான், சில இடங்களில் அப்படி தான் பண்ணுறாங்க. ஒருத்தன் வயிற்று வலின்னு வரான், டாக்டர் சொல்கிறார் ஆஞ்சியோகிராம் பண்ணணுன்றார். பாவை கண்ணதாசன் என்ன வேணால் பேசிட்டு போகலாம், பேசிட்டு போகிறவர் எதில் வந்தாருன்னு விசாரிக்கணும். இன்றைக்கி வேணால் அவர் வேஷ்டி கட்டிட்டு உட்காந்துருக்கலாம், ஏன்னா மாட்டு வண்டியில் வந்தார், என்ன மாட்டு வண்டியில் வந்து இறங்கினார். அவ்வளோவான சூழல், அற்புதமான சூழல், எல்லாமே இன்றைக்கு மாயைங்கிற ஒரு விஷயத்தை அவர் முதல்ல புரிஞ்சுக்கணும். பழைய பாட்டு அப்படி இருந்தது, புதுப்பாட்டு அப்படி இல்லை. எல்லாத்தையும் சொல்லாதீங்க, எல்லாத்தையும் குறை சொல்லாதீங்க. பழைய பாட்டு, பழைய பாட்டு, பழைய பாட்டுக்கு நாங்கள் என்ன எதிரியா, இங்கே வந்திருக்கோங்களா? ஆனால் இன்றைக்கி தானே ஆஸ்கார் விருது கிடச்சிது. பழைய பாட்டு எத்தனை கவிஞர்கள் எழுந்து நாங்கள் குறை சொல்லலைண்ணே. அவர் கூட ஒரு சிறைச்சாலையில் ஒரு பட்டிமன்றத்தில் பாட்டு பண்ணார், கண்ணதாசன் நல்லா பாடுவார். கேட்டீங்க நீங்களும், ஒரு சிறைச்சாலையில் போய் ஒரு பழைய பாட்டை அற்புதமாக பாடினாங்க. முன்னால் உட்காந்துருக்கதெல்லாம் சிறை கைதிகள், இவர் போய் பாடுறாரு. நெஞ்சம் உண்டு நேர்மையுண்டு ஓடு ராசா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராசா. நெஞ்சம் உண்டு நேர்மையுண்டு ஓடு ராசா, ஓடு ராசான 4 கைதி ஏறி குதிச்சுட்டான் செவரில். ஒரு 4 நாள் பிடிச்சி உட்கார வச்சுட்டாங்க, அந்த கைதியை பிடிக்கிற வரைக்கும் உன்ன விட மாட்டோம். என்ன என்ன பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? இளவட்ட கல்லை தூக்குனாதான் திருமணம், இன்னைக்கு தூக்க முடியுமா என்ன பார்த்து கேட்குறாரு. அதெல்லாம் காலங்க, அந்த அந்த காலம் இளவட்ட கல்லை தூக்குனா தான் பொண்ணு கொடுப்போம்னு சொன்னது, அதுக்கு பயந்துக்கிட்டு தான் இப்போ பொண்ணே தூக்கிடுறான் நம்மளால். இதாங்க அந்த காலம் வேறு, அந்த காலம் வேறு, அதை பற்றியே பேசாதீங்க. எனக்கு நல்லா எங்கள் பாட்டி சொல்லியிருக்காங்க, ரேடியோ கண்டுபிடிச்ச காலத்தில் இப்படி டேபிள் மேலே ரேடியோ இருந்திருக்கு, எங்கள் தாத்தா வேகமாக வந்தவர் தட்டி விட்டார், கீழே விழுந்த ரேடியோ அதுவாக பாடியிருக்கு. எங்கள் தாத்தாவுக்கு எப்படி ஆஃப் பண்ண தெரியலை, அந்த ரேடியோவை ஆஃப் பண்ண தெரியலை, எடுத்து இப்படி குளிக்கிருக்கார், ஆட்டியிருக்காரு, நிற்கலை, செவத்தில் வச்சு மோதிருக்கார்.
அப்படி நிக்கல, சுத்தி முத்தும் பார்த்துட்டு வேஸ்டி அவுத்து போத்திருக்காரு. அப்படியும் நிக்கல, உள்ள பக்கம் போய் ஒரு குடம் தண்ணி எடுத்து கொண்டாந்து ஊத்திருக்காரு ரேடியா மேல. ரேடியாவை ஆஃப் பண்ண தெரியாத தாத்தா இருந்த காலம். ஆனா இன்னைக்கு 13 வயசுல உலகத்தையே விரல் நுனியில கொண்டு வந்து இன்டர்நெட் இமெயில் இன்னைக்கு புதுமைகளை சாதித்து கொண்டிருக்கிற இளைஞர்கள் இருக்கிறாங்கல்ல, அதை பார்க்கணுமா இல்லையா நீங்க சார்? இன்னைக்கு நீ புதுமை என்பது சாதாரண விஷயம் இல்லை. இன்னைக்கு உட்காந்துட்டு இன்னைக்கு இங்கே இருந்துட்டு நாளைக்கு நான் ஒரு சினிமா பார்க்கணும், ஒரு தியேட்டரில் பார்க்கணும்னா இங்கே இருந்துக்கிட்டே நாளைக்கு எந்த தியேட்டரில் எந்த சீட்டில் உட்காருவங்கிறத நான் இன்னைக்கு முடிவு பண்ண முடியும். புதுமைகள் அவ்வளோ வந்துருச்சு. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய என் நண்பனுடைய முகம் பார்த்து நான் பேச முடியும். ஒரு உடம்பு சரியில்லாத ஒருத்தருக்கு மருத்துவம் லண்டனில் இருக்கக்கூடிய மருத்துவர் அங்கே இருந்துக்கிட்டே ஆலோசனை சொல்லி அந்த வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக இங்கே மருத்துவம் செய்ய முடியும், ஆப்ரேஷன் பண்ண முடியும். இது வளர்ச்சி இல்லையா? புதுமை இல்லையா? இதை ஏற்றுக்கொள்ளலையா நம்ம? இது தப்பா? ஒரு காலத்தில் தந்தி கொடுத்தாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஏதாவது நடந்துருச்சுன்னா அவசரத்துக்கு தந்தி கொடுப்பாங்க. அப்போ எதுக்கு தந்தி கொடுத்தாலும் நம்மால் பதறுவான். வேலை கிடச்சிருச்சுன்னு தந்தி கொடுத்தா கூட விழுந்து பிறண்டாலெல்லாம் உண்டு. என்னமோ தந்தி வந்துருச்சு, தந்தி வந்துருச்சு, தந்தி வந்துருச்சுன்னா இப்போ அந்த தந்திக்கே தந்தி கொடுத்துட்டாங்க, அது வேறு விஷயம். இப்போ நிறுத்திட்டாங்க இல்லையா, தந்திக்கே தந்தி கொடுத்தாச்சு. நீங்கள் சொன்ன மாதிரி இன்றைக்கி எஸ்எம்எஸ் கால மாற்றம் ஏற்றுக்கிட்டோமா இல்லையா? இன்றைக்கி எஸ்எம்எஸ் வந்துருச்சா இல்லை? எல்லாத்துக்கும் எஸ்எம்எஸ். அவர் இறந்து போயிட்டாருன்னு எஸ்எம்எஸ், அவர் உயிர் மேலே போகிறதுக்கு முன்னாலே எஸ்எம்எஸ் நமக்கு வந்துடுது. செல்போனை குறை சொல்லாதீங்க, பயன்படுத்துறதுல வேணால் நமக்கு குறைபாடு இருக்கலாமே தவிர செல்போன் என்ன தப்பான விஷயமா? கண்டுபிடிச்சது எதுக்கு செல்போனு? செல்போன் நல்லது தான் கண்டுபிடிச்சாங்க. ஒரு காலத்தில் ஃபோன் வந்தால் வீட்டுக்குள்ளே ஓடுவோம், ஃபோன் வந்துருச்சு வாங்க ஃபோன் வந்து வாங்கன்னு. இப்போல்லாம் ஃபோன் வந்தால் வீட்டை விட்டு வெளில ஓடிடுறான், ஏன்னா டவர் சரியாக கிடைக்கல. கால மாற்றம் தானேங்க, ஏற்றுக்கிட்டோமா இல்லையா? இன்றைக்கி ஃபோனுடைய அவசியம். அருணாச்சல பிரதேசத்தினுடைய முதல்வர் ஹெலிகாப்டரில் போனார், காணா போயிட்டார், ரெண்டு நாள் தேடுறாங்க. கடைசியாக அவர் கையில் வச்சிருந்த செல்போன் தான் அவர் எங்கே விழுந்து கிடக்கிறார், எங்கே விபத்தானதுன்னு கண்டுபிடிக்க முடிஞ்சுது. அருணாச்சல பிரதேசத்துடைய ஒரு முதலமைச்சரை செல்போனை பற்றி தப்பாக தயவு செய்து சொல்லாதீங்க, ஏன்னா இன்றைக்கி பயன்பாடு அப்படி இருக்குது. அன்றைக்கி ஒரு ஆள் ஊரில், எங்கள் ஊரில் ஒரு ஆள் ஹலோ டவர் கிடைக்கல போல இருக்குது, ஹலோ 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 ஹலோன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போயிட்டான். ஏட்டையா லாக்கப்பை திறந்து வச்சுட்டார், வந்த சனியனை ஏன் விடணும்னு. ஹலோ ஹலோன்னு உள்ளே போயிட்டா லாக் பண்ணிட்டாரு, அதுவும் செல்லு இதுவும் செல்லு தானே. நம்ம நம்ம எல்லாமே சுய சிந்தனையில் பயன்படுத்தினா எந்த பொருளுமே தப்பான பொருள் இல்லைங்க. ரயில் கண்டுபிடிச்ச காலத்தில் ரயிலை பார்த்துட்டு ஊரை காலி பண்ணிட்டு போனாலாம் இருக்கான், ஏதோ வருது ஏதோ வருதுன்னு. ரயில் வந்த புதுசில் இன்னைக்கு ஏற்றுக்கிட்டோமா இல்லையா? சில விஷயங்கள் நமக்கு வேணால் புதுசாக தெரியலாம், பயமுத்திரமாக இருக்கலாம், ஆனால் இன்னைக்கு காலத்தினுடைய கட்டாயம் ஏற்றுக்கிட்டோம். எங்கள் அப்பா 30 வருஷம் தலைமை ஆசிரியராக இருந்து அவர் வாங்கின சம்பளத்தை, 30 வருஷம் அப்பா வாங்கின சம்பளத்தை மகன் 3 வருஷத்தில் சம்பாதிக்கிறானா இல்லையா? இன்னைக்கு சந்தோஷம் இல்லையா? அது காலம் இன்றைக்கி நாம் ஏற்றுக்கிட்டு இருக்கோமா இல்லையா? ஒரு காலத்தில் கண் இல்லாதவன் கடைசி வரைக்கும் கண் இல்லாதவனாகவே செத்து போகணும், உடல் ஊனமுற்றவர்கள் கடைசி வரைக்கும் எப்படி பிறந்தாங்களோ அப்படி தான் செத்து போகணும். இன்றைக்கி அப்படி இல்லை சார், இன்றைக்கி எல்லாம் மாறி போச்சு இல்லையா? ஒரு காலத்தில் ரத்த தானம் கொடுக்க விடுவாங்களா? ஐயோ கொடுத்துறாதே உனக்கு ரத்தம் குறைஞ்சி போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இன்றைக்கி அதெல்லாம் சாதாரண விஷயம் ஆயிடுச்சு இல்லையா? ரத்த தானம் செய்வது, உடல் தானம் செய்வது, இன்றைக்கி இத்தனை விதமான மாற்றங்கள் புரட்சியை நாம் ஏற்றுக்க தயாராக இருக்கிறோம்னா அது புதுமையை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், புதுமையை அனுபவித்து கொண்டிருக்கிறோம், அந்த புதுமை மூலமாக மகிழ்ச்சியை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோங்கிறது தான் உண்மையான அர்த்தம் இல்லையா? இன்றைக்கி இருக்கிற நீங்கள் நினைக்கிற மாதிரி இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் இளைய தலைமுறை அப்படிலாம் ஏமாத்திர முடியாது சார். நீங்கள் சொல்கிற மாதிரி பழமை பழமையெல்லாம் சொல்லி இன்றைக்கி அவ்வளோ புத்திசாலியாக இருக்கிறான். அன்றைக்கி ஒரு குழந்தை பாருங்கள், அப்பா வந்து போலீஸ் துறையில் இருக்கார், காவல்துறையில் இருக்கார், ஒரிஜினல் துப்பாக்கியை வச்சு அந்த குழந்தை விளாண்டுக்கிட்டு இருக்கு. போன அந்த பக்கமாக போன ஒரு பெரிய ஒரு பயந்துட்டார், என்ன சின்ன குழந்தை 6 வயசு குழந்தை உண்மையான துப்பாக்கியை வச்சு விளாண்டுட்டு இருக்குது, தப்பாக இப்போ சுட்டுருச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு பதறி போய் குடும்பம் அந்த துப்பாக்கி என்னன்னா கொடுத்துருச்சு அந்த குழந்தை. கொடுத்த உடனே இவர் என்ன பண்ணால் டப்புனு அந்த குழந்தையோட நெத்தியில் வச்சு 10 தோப்புக்காரணம் போடு அப்படின்னார். அந்த குழந்தை பயந்து போய் 10 தோப்புக்காரணம் போட்டுச்சு. கடைசியாக என்ன சொன்னார் தெரியுமா? ஏன் தெரியுமா அவனை தோப்புக்காரணம் போட சொன்னேன்? இந்த மாதிரி ஆபத்தான பொருளை வச்சு விளையாடக்கூடாது, தெரிஞ்சுக்க, இந்தா உங்கள் அப்பாட்ட கொண்ட கொடுத்துரு அப்படின்னு கொடுத்தாரு பாருங்க. அந்த குழந்தை வாங்கி துப்பாக்கி இவர் நெத்தியில் வச்சிருச்சு. 20 தோப்புக்காரணம் போடுங்க அப்படின்ட்டு இவர் 20 தோப்புக்காரணம் போட்டுட்டு பார்த்தார். அந்த குழந்தை சொன்னிச்சு, ஏன் தெரியுமா அவங்களை 20 தோப்புக்காரணம் போட சொன்னேன்? குழந்தைங்க கையிலேருந்து ஒரு ஆபத்தான பொருளை வாங்கினா திருப்பி கொடுக்கக்கூடாது, புரியுதா அப்படின்ட்டு அவருக்கே ஆலோசனை சொல்லியிருக்குங்க. இன்றைக்கி அவ்வளோ புத்திசாலிகள்ங்க. ஒரே விஷயத்தை நடுவர் அவர்களை ஒரே விஷயத்தை நிறைவாக சொல்லி நான் முடிக்கிறேன். இன்றைக்கி இருக்கிற அவங்க மூட நம்பிக்கை எப்படி சொல்லிக் கொடுக்குறாங்கன்னு. உண்மையில் அன்றைக்கி எங்கள் ஊரில் எங்கள் பட்டுக்கோட்டை பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் சென்னையில் இங்கே வேலை கிடச்சிருச்சு, ஒரு முக்கியமான இன்டர்வியூ, வேலைக்காக இன்டர்வியூ, பஸ்ஸுக்காக நிற்கிறான், பட்டுக்கோட்டை பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறான். காலையில் இங்கே 10 மணிக்கு சென்னை இங்கே வரணும், அங்கே 9 மணிக்கு நிற்கிறான், நின்னவன் டிக்கெட் ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கான். நின்றுட்டு கொஞ்ச நேரம் அப்படி சும்மா நிற்கிறமேன்னு சொல்லி அங்கே இருக்கிற அந்த எடை மிஷின் இருக்குது பார்த்தீங்களா, சரி அதில் எடை எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு 1 ரூபா காசை போட்டு ஏறி நின்னா பாருங்கள், சக்கரம் சர்ன்னு சுற்றி ஒரு அட்டை வந்து விழுந்தது. அவன் விலை எடை கரெக்டாக 65 கிலோன்னு காட்டினது. திருப்பி பார்த்தா பாருங்க அந்த அட்டையில் அதில் ராசி பணம்லாம் போடுவாங்க, நீ போகிற காரியம் உருப்படாதுன்னு போட்டிருந்தது. அவன் பயந்து போயிட்டான், அப்புறம் நம்ம இவ்வளோ செலவு பண்ணி போய் அலைகிறது வேஸ்ட்டோ,
சார் டிக்கெட் யாராவது பாதி விலைக்கு வாங்கிக்கிறீங்களா சார்னு கேட்குறான். ஏதோ சினிமா டிக்கெட் வாங்குற மாதிரி அந்த பக்கமாக போனால் நான் கேட்டேன், என்ன விஷயம் என்ன இல்லை, முக்கியமான இன்டர்வியூ. ஆனால் அதுக்கு முன்னால் இந்த இட மிஷனில் போட்டால் அது இப்படி ஒரு வார்த்தை வருது, நீ போகிற காரியம் உருப்படாதுன்னு வருதுன்னா, ஏன்னா அதுக்காகவாடா நீ போகாமல் இருக்க போகிற, இரு கொஞ்ச நேரம் இரு அப்படின்னு சொல்லி இப்படி தேடி பார்த்தா ஒன்றும் இல்லை, பக்கத்தில் ஒரு கத்திரிக்காய் மூட்டை இருந்தது, அதை தூக்கி மெச்சி ஒரு ரூபா காசை போட்ட மாதிரி சர்ன்னு சுற்றி கரெக்டாக 60 கிலோன்னு வந்து அட்டை விழுந்தது. பின்னால் திருப்பி அவன்கிட்ட காமிச்சேன், அதில் போட்டிருக்கு அந்த அட்டையில், நீ நினைத்த பெண்ணையே மணப்பாய். நான் கேட்குறேன், நான் கத்திரிக்காய் மூட்டை பக்கத்தில் இருக்க தக்காளி மூட்டையை லவ் பண்ணுது, எந்த விதமான நம்பிக்கைகளை இந்த மாதிரியான நம்பிக்கைகளை ஊட்டி கொண்டிருந்து தான் பழமைவாதிகள். ஆனால் இன்றைக்கி இருக்கிற புதுமை அப்படி இல்லைங்க, மாற்றங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி தாலாட்டிலிருந்து இன்றைக்கி இருக்கிற ஒப்பாரி வரை பல மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கிறதா இல்லையா? இன்றைக்கி ஒரு மனிதனை இன்றைக்கி ஒரு மனிதன் இறந்து போன மனிதனை இன்றைக்கி புதைப்பதில் கூட இன்றைக்கி விஞ்ஞான மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. ஏன்னா இடப்பற்றாக்குறை, மின்மயானம், இன்றைக்கி மின்மயானம் வந்துருச்சு, ஏற்றுக்கிட்டோமா இல்லையா? மின்மயானம், மின்மயானத்தை திறந்து வச்ச வைரமுத்து சார் ஒரு தடவை திருப்பூரில் மின்மயானத்தை திறந்து வச்சுட்டு சொன்னார், திறப்பு விழா மின்மயானத்தை திறந்து வச்சுட்டு வைரமுத்து பேசினார். இன்றைக்கு மட்டும்தான் வந்தவர்கள் அத்தனை பேரும் வீட்டுக்கு திரும்ப போகிறோம், ஒருவரை கூட விட்டு விட்டு போகாமல் அப்படின்னார் அன்னைக்கு திறப்பு விழா. அதுக்கு பிறகு இன்னொரு கும்பகோணத்தில் இருந்த மின்மயானத்தை திறந்து வச்ச அமரர் தென்கட்சி சுவாமிநாதன் பேசினார், அழகா சொன்னார், மின்மயானத்தை திறந்து வச்சுட்டு பேசினார். என்ன பேசணும், வாழ்த்தி பேசணும், எதை மின்மயானத்தை திறந்து வச்சுட்டு வாழ்த்தி பேசணும். இருந்தாலும் பேசினார் மனுஷன், இதை எல்லாரும் பயன்படுத்துங்க அப்படின்னு நான் சொல்ல முடியாது, அவர் சொல்கிறார் இது எல்லாரும் பயன்படுத்துங்க அப்படின்னு நான் சொல்ல முடியாது, அதுக்காக யாருமே பயன்படுத்தாமல் போனால் மிஷினு கெட்டு போயிடும். அதனால் யாராருக்கு எப்பப்போ தேவையோ அப்பப்போ பயன்படுத்துங்க. காலம் தானங்க, தூக்கணாங்குருவி நிறைவாக ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா, தூக்கணாங்குருவி என்கிற குருவி எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து கூடு கட்டி தலைகீழே தொங்கிக்கிட்டு தான் இருக்குது. 1000 வருஷத்துக்கு முன்னாலே அப்படி தான் இருந்தது, நேற்றும் அப்படி தான் இருந்தது, இன்றைக்கும் அப்படி தான் இருந்தது. குருவிகள், பறவை இனங்கள், விலங்கினங்கள் எல்லோரும் எப்படி வாழ்ந்ததோ அப்படியே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் மனித இனம் மட்டும்தான் காட்டிலே வாழ்ந்தவன், குகையிலே வாழ்ந்தவன், திரும்ப ஊருக்குள்ளே வந்து கீர்த்து வீடு, மாடி வீடு, மச்சு வீடு, அடுக்கு மாடி என்று இத்தனை வசதி வாய்ப்புகளோடு தன்னுடைய தன்னையும் தன்னுடைய வசதிகளையும் மாற்றி கொண்டிருக்கிறவன் மனிதன்தான். அந்த மாற்றம்தான் புதுமை என்று நாங்கள் சொல்லுகிறோம், இல்லை அது பழமை என்று அவர்கள் சொன்னால் திரும்ப அவர் காட்டுக்கே அவர் போய்விடட்டும் என்று சொல்லி, இவ்வளவு நேரம் கேட்ட உங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய பொங்கல் நல் வாழ்த்துக்களை சொல்லி நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.